ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இன்ட்ராடேயில் வந்து ஸ்கேல்பிங்கும் வந்து பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஃபுல் டேவும் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம், ஸ்விங் ட்ரேடிங்கும் வந்து பண்ணிக்க முடியும். ரெண்டு இண்டிகேட்டர் பயன்படுத்தி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ண போகிறோம். இந்த ரெண்டு இண்டிகேட்டருமே நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் தான். அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இண்டிகேட்டர்லேருந்து மட்டுமே வந்து 90% ட்ரேடிங் வந்து முடிச்சிடலாம். அடிஷ்னலாக இன்னொரு இண்டிகேட்டர் எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, அந்த இண்டிகேட்டர்லேயும் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும் போது அதிகமான ரிட்டர்ன் வந்து கொண்டுட்டு வர முடியும். அதே மாதிரி இந்த ரெண்டு இண்டிகேட்டர் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதில் ஈஸியாக ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துட முடியும். அப்படி கொடுக்கக்கூடிய ஸ்டாப் லாஸும் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் வந்து இருக்காது, ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தான் வந்து இருக்கும். சின்ன ரிஸ்க் தான், அதாவது ஒரு 10% இல்லை 5% தான் வந்து அந்த ட்ரேடிங் செஸ்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோம். ஆனால் நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடியதை விட பல மடங்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடியோ தொடர்ந்து வந்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் வந்து பார்த்துங்க, நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து டிப்ஸோ கால்ஸோ வந்து கிடையாது, எல்லாம் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். அதே மாதிரி நான் செபில் அனுமதி பெறக்கக்கூடிய ஸ்டாக் அட்வைசரும் வந்து கிடையாது. சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே பார்த்துருக்கக்கூடிய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கொண்டுட்டு வந்து இது கூட ஒப்பிடக்கூடாது, சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல ஒரு லைனை ட்ரா பண்ணி இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் கொண்டுட்டு வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் வந்து பண்ணும்போது அதில் சிக்னல் வந்து கிடைக்காது. அப்போ ரெண்டுலேயும் சிக்னல் கிடைச்சா மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்து முடிச்சிருவாங்க, சரிங்களா? ஒரு ட்ரேடிங் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். அது உங்களுக்கு ஒர்க் ஆகலையா, அதை விட்டுட்டு இன்னொரு மெத்தடுக்கு வந்து போங்க. இது ஒன்றை மட்டும் பார்த்தா மட்டும்தான் ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியும், கரெக்டான இடத்துல என்ட்ரி எக்ஸிட் இதெல்லாம் வந்து பண்ண முடியும். இண்டிகேட்டர் பேஜுக்கு வந்து வாங்க. இண்டிகேட்டர் பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஆர்எஸ்ஐ அப்படின்னு வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்து போதும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னடா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்னு புசுனு சொல்லிட்டானு அப்படின்னு வந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பட் இந்த இண்டிகேட்டரை வச்சு நிறைய விதமான ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செட்டிங் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி இதில் மூவிங் அவரேஜ் லென்த் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது வந்து 14 இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுங்கள். பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டைல் பேஜுக்கு வந்து வாங்க. சேம் அதே மூவிங் அவரேஜுடைய கலர் வந்து எல்லோ கலராக வந்து இருக்கும், அதை வந்து ரெட் பிளாக் அப்படி இல்லை அப்படின்னா க்ரீன் இந்த மாதிரி வந்து தெளிவாக தெரியக்கூடிய ஒரு கலரில் வந்து கொடுத்துக்கிட்டு ஓகே பண்ணுங்க. ஜஸ்ட் இதை மட்டும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒரு சில உதாரணங்களை வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஆர்எஸ் இண்டிகேட்டர் அப்படின்னவே என்ன சொல்லுவோம், இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் லைன் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து நமக்கு அந்த 70 அப்படிங்கிற ஏரியாவை தாண்டி போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கும் போது நாம் புட் என்ட்ரியோ இல்லை ஒரு செல் என்ட்ரியோ வந்து எடுக்கலாம். மார்க்கெட் அங்கேருந்து பெருசாக வந்து டவுன் வரதுக்கான வாய்ப்பு வந்து இறக்கலாம். இப்படி இறக்கலாம், இருக்குங்கக்கூடிய கட்டாயம் வந்து கிடையாது, இறக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து வரக்கூடிய மார்க்கெட் வந்து எப்போ ஆர்எஸ்ஐ லைன் வந்து கீழே இந்த வந்துட்டு மறுபடியும் இந்த 13 லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதோ அங்கேருந்து மார்க்கெட் பெருசாக அப்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கலாம், சரிங்களா? இருக்கும் அப்படிங்கிற கட்டாயமே வந்து கிடையாது, இறக்கலாம், சரிங்களா? ஒரு வாய்ப்பு இருக்கலாம், அவ்வளோதான், சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் ட்ரேடிங் வந்து பண்ண போகிறோம். இப்போ ஒரு சில உதாரணங்களை வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து பாருங்க, ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்குறேனா, அப்போ இங்கேருந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கூடிய ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ கேண்டில் வந்து நம்ம பார்க்குறோம், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய க்ரீன் கலர் கேண்டில் இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிடுது. இது நமக்கு ரெண்டாவது கன்ஃபர்மேஷன்ஸ். பட் இருந்தாலும் நம்ம என்ட்ரி எடுக்காமல் வெயிட் பண்ணுறோம், ஏன்னா ஒரு 15 கேண்டில் தானே. அடுத்த கேண்டிலையும் வந்து பிரேக் அவுட் பண்ணுதான்னு பாருங்கள், இந்த கேண்டிலாக பிரேக் அவுட் வந்து பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரியை போடலாம், அது புட் என்ட்ரியோ இல்லை வேற ஒரு அசட்டாக இருந்துச்சுன்னா செல் என்ட்ரியோ வந்து எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரெட் கலர் கேண்டிலுடைய ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வந்து வச்சுங்க. ஒருவேளை கரண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவேர்ஸ் ஆகி போய் இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் எக்ஸிட் வந்து பண்ணிடணும், சரிங்களா? நெக்ஸ்ட் நம்மளுடைய டார்கெட் எங்கே அப்படின்னா, முன்னாடி எங்கே சப்போர்ட் லைன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துக்கிட்டு அங்கே வந்து நீங்கள் சேஃபாக எக்ஸிட் ஆகிட்டீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் வந்து வரும். இது ஒரு கான்செப்ட். இது இல்லாமல் இன்னும் பல வழிகள் வந்து இருக்குது, அதையும் வந்து பார்க்கலாம், சரிங்களா? இப்போ நான் அந்த டூல்ஸ் எல்லாமே வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன், ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த இன்னொரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதுலேயே இருக்குது. ஒரு மூவிங் அவரேஜ் லைனை வந்து கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த லைனை வச்சும் வந்து நம்ம ட்ரேட் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐயில் பிரேக் அவுட் வந்து நடக்குதா அப்படிங்கிறது வந்து பாருங்க. பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்ட்ரி எடுக்காதீங்க, கேண்டல்ஸ்லேயும் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதா அப்படின்னு வந்து பாருங்கள். பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா இந்த ட்ரேடிங்கே வந்து ரிஸ்க் எடுத்து தான் வந்து பண்ண போகிறோம், சரிங்களா? ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு என்ட்ரியை வந்து எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸும் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டார்கெட்டை முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லைனில் வச்சோம்ல, அங்கெல்லாம் வந்து வைக்காமல் ஏற்கனவே இங்கேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் ஃபஸ்ட்டு அந்த மூவிங் அவரேஜ் லைனை கட் பண்ணி கீழே வந்திருக்கும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி போகும்போதும் வந்து அந்த மூவிங் அவரேஜ் லைனை வந்து கட் பண்ணும், சரிங்களா?
அது அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நம்மளுடைய ப்ராஃபிட்டை எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம், இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டோம், நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நமக்கு இந்த எந்த ஏரியானா இங்கே வருது பாருங்கள் சரிங்களா. இது வரைக்கும் நம்மளுடைய டார்கெட்டை கொண்டுட்டு வரலாம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ரிஸ்க் எடுத்து அந்த ரிஸ்க்கை விட பல மடங்கு ப்ராஃபிட் வந்து கொண்டுட்டு வர முடியும். உங்கள் சார்ட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எத்தனை முறை வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த 70 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைனையும் சரி, கீழே இருக்கக்கூடிய அந்த 30 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைனையும் சரி, டச் பண்ணாமல் மார்க்கெட் வந்து திரும்பி போச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ட்ரேடிங்க்கு வந்து எடுத்துறீங்க. அப்போ வேறு ஏதோ ட்ரேடிங் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து எப்பப்போ மார்க்கெட் இந்த லைனுக்கு வந்ததுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணி போகுதோ அதை மட்டும் வந்து கணக்கில் எடுத்துங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை பாருங்கள், மார்க்கெட் கரெக்டாக வந்து நம்ம எடுத்து இந்த இடத்துல சீனல் கிடச்சி மார்க்கெட் வந்து மேலே ஏறுதுன்னு வச்சுக்கலாம், நம்ம என்ன பண்ணிருப்போம், கரெக்டாக இந்த கேண்டில்லையே வந்து என்ட்ரி வந்து எடுத்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ப்ரீமியம் வேல்யூ வந்து நமக்கு ரொம்ப பாதிப்பாகும். இப்போ சைட்வே மார்க்கெட்லாம் போகுது அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பாகும். இப்போ இந்த கேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைட்வேஸில் வந்து போகுது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்லையும் வந்து பாருங்கள் அந்த மூவிங் ஆவரேஜ் லைன் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து கட் பண்ணிச்சு, ரெண்டாவது டைம் நமக்கு உடனே கட் பண்ணிடுச்சு. அப்போ என்னன்னா இந்த ட்ரேடு லாஸ்லேயே வந்து போயிட்டு இருந்தாலும் வெளியே வர்றது வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும், இல்லைன்னா ப்ரீமியம் வந்து நமக்கு அடி வாங்கிடும், ரொம்ப வந்து லாஸ் பண்ணிடுவோம். அதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கேயும் வந்து நடக்குது. இங்கே வந்து பாருங்கள் கரெக்டாக ஆர்எஸ்ஐயில் வந்து சிக்னல் வந்து கிடைக்குது, மார்க்கெட் இங்கிருந்து கீழே இறங்குது, நம்ம ஸ்டாப் லாஸாக வந்து இங்கே வந்து போட்டிருப்போம். பட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே கட் பண்ணி கீழே வந்தோம்னா அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மறுபடியும் இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை கட் பண்ணிட்டான். ஏன்னா அன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக மூவ் இல்லை, சைட்வேஸில் தான் இருக்குது சரிங்களா. மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி தான் போகணும் அப்படிங்கூடிய கட்டாயம் வந்து கிடையாது. ஏன்னா இது ஆப்ஷன் ஸ்டடிங் அப்படிங்கூடிய பட்சத்தில் வந்து நமக்கு மார்க்கெட் சைட்வேஸில் போச்சு அப்படின்னாவே வந்து ப்ரீமியம் வந்து வேகமாக வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை வந்து பயன்படுத்துங்க, கண்டிப்பாக வந்து சேஃபாக வந்து ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். நாம் இதுவரைக்கும் பார்த்தது வந்து ஆல்ரெடி முடிஞ்ச டேட்டாவில் இருக்கக்கூடிய சிக்னல்ஸ். இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிக்னல். ஆல்ரெடியே இந்த ஹிண்டால்கோ சார்ட்டில் வந்து நமக்கு இந்த ஏரியா ஸ்ட்ராங்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்குது. ஒருவேளை நாளைக்கும் வந்து இந்த ஜோன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. டெக்னிக்கலாக மட்டும் வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ அதை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். அதே நேரம் ஆர்எஸ்ஐலையும் வந்து பிரேக் அவுட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஒருவேளை நாளைக்கு ட்ரேடிங் செக்ஷனில் வந்து மார்க்கெட் வந்து இந்த சிக்னல் வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்குது அப்படின்னா கரெக்டாக வந்து நீங்கள் கேண்டில் பக்கம் வந்து வாங்க, இந்த லைனை வந்து ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு இந்த கேண்டில்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்குதா அப்படின்னு வாட்ச் பண்ணுங்கள். ட்ரேடெலாம் வந்து எடுக்காதீங்க, ஜஸ்ட் வந்து ஒரு பேப்பர் ட்ரேட் வந்து பண்ணி பாருங்கள். அப்படி இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸாக இதை நினச்சிங்க, ஒரு 587 ரூபா அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டாப் லாஸாக வந்து வச்சுங்க. என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 584 ரூபா அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டார்கெட் வந்து எங்கெங்கே வைக்கலாம் அப்படின்னா இந்த ஏரியா 577 ரூபான்னு பார்த்தீங்களா, இதை உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து வைங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை ஓகேங்களா 575 ரூபா, இதை ரெண்டாவது டார்கெட்டாக வந்து வைங்க. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் 571 ரூபான்னு பார்த்தீங்களா, இந்த ஜோனை வந்து உங்களுடைய லாஸ்ட் டார்கெட்டாக வந்து செட் பண்ணி வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லை இந்த மெத்தடெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுதா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம இல்லை மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து ஆட் பண்ணோம்ல அதையும் வந்து எனேபிள் வந்து பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா வந்து நாளைக்கு அகைன் வந்து இந்த ரெண்டு லைனும் வந்து எந்த இடத்துல சந்திக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு அந்த லைனை வந்து உங்களுடைய டார்கெட்டாக வச்சு செக் பண்ணி பாருங்கள் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஆனால் நாளைக்கு மார்க்கெட் டவுன் சைடு வந்தால் மட்டும்தான் இது வந்து நடக்கும், இல்லை நாளைக்கு வந்து பிரேக் அவுட் வந்து பாசிட்டிவ் சைடு நடக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ்லேயும் வந்து இது நடந்திருக்கு. பவர் கட் ஆயிடுச்சு, வீடியோ வந்து தொடர்ந்து வந்து மேக் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து நான் இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் வந்து நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். மார்க்கெட் வந்து இப்போ 40 அப்படிங்கக்கூடிய லைனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. இப்போ இதுதான் வந்து பிரேக் அவுட் லைன் வச்சுக்கலாம், ஏன்னா கேண்டிலும் வந்து இப்போ தான் நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வச்சு அந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் மேலே வந்து முடிச்சிருக்காங்களா. இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸையே வந்து நீங்கள் என்ட்ரி ப்ரைஸாக வந்து வச்சுக்கோங்க. அந்த லோ 560 ரூபாக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸாக வந்து வச்சுங்க. வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் உங்களுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ஏரியா சரிங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 603 ரூபா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டார்கெட்டே வந்து வச்சுக்கலாம், 649 ரூபான்னு பார்த்தீங்களா. இந்த ஜோனை வந்து நீங்கள் ரெண்டாவது டார்கெட்டாக வந்து வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா முன்ன சொன்ன பார்த்தீங்களா இந்த ஆர்எஸ்சியில் இருக்கக்கூடிய மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து அகைன் எங்கே கட் பண்ணுதுன்னு பாருங்கள் அப்படின்னு அதையும் வந்து உங்களுடைய டார்கெட்டாக வந்து வச்சுங்க. இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரேடிங் ஸ்டைலையே வந்து நீங்கள் எல்லா ஃபார்மேட்டுக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் நான் டேக் கேண்டிலில் வந்து நான் வச்சுருக்கேன், கரெக்டாக நோட் பண்ணிங்க. இதை நீங்கள் 30 மினிட்ஸ்லையோ இல்லை 4 ஹவர்ஸ்லையோ இல்லை 5 மினிட்ஸ்லையோ வந்து செக் பண்ணி
கிராஸ் வெரிஃபிகேஷனும் வந்து பண்ணிங்க. நாம் ஒரு வீடியோஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நாம் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து கொடுத்துருப்போம். நீங்களும் வந்து நிறையா வந்து பேக் டெஸ்ட் வந்து பண்ணி பேப்பர் ட்ரேட் வந்து பண்ணாதான் இதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் வந்து உங்களுக்கு புரிய வரும். அதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாமா வேண்டலாமா வேண்டாமா அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவையும் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். சும்மா நீங்கள் வந்து பார்த்துட்டு வேகமாக போய் அதை அப்ளை பண்ணி நீங்கள் என்ட்ரிலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட்லாம் வந்து எடுக்க முடியாது. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து இது வந்து சாத்தியமாகும். ஓகேவா? வீடியோட எண்டுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோஸ் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு அதே மாதிரி லைக் பண்ணி வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.